சமையல் மனம் கமகமக்க இதோ ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா கீழே இருக்கிற .com பார்த்து இப்பயே புக் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிக்னா சமையல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான மோர் குழம்பு தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன பண்ணிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். சோ இப்ப நம்ம குழம்பு செய்ய போகலாம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இது கூடவே 1 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். காரம் வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி 2 துண்டு. இதை போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி, 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரை மணி நேரம் ஊறணும். மூடி வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரம் ஆயிடுத்து, நல்லா ஊறிடுத்து. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இல்லை, கீழே பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூட 1/4 கப்பு தேங்காய். இது 1/4 கப்புங்கிறது கிட்டத்தட்ட 4 டேபிள்ஸ்பூன். இதே இதோட போட்டுடலாம். நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியே வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் புளிச்ச தயிர் தான். இதை இப்போ கடைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மோர் குழம்பு வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் பார்த்து போட்டுக்கணும். இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டியால் இப்படி நல்லா ஒத்தா போல் கலக்கிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து காயை வதக்கி போட்டுக்கலாம். நல்லா கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயை நல்லா ஹீட் ஆகிடுத்து. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இது கூட நான் ஒரு வந்து 5 வெண்டைக்காய் எடுத்துட்டுருக்கேன். அதை ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காயை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிட்டு உப்பு போட்டுட்டேன்னா, ஸோ போட்டுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் வதக்கிக்கணும். பெருசாக வச்சு வதக்காதே, தீஞ்சு போயிடும் வெண்டைக்காய். 5 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா வதங்கிடும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்டைக்காய் இல்லைன்னா நீங்கள் வெண்பூஷணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து வேக வச்சு நீங்கள் அதில் மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். வெண்பூசணிக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால், புளிப்பு எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். வெண்டைக்காய் நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் அணைச்சிடலாம். நம்ம இதை வந்து நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயை திருப்பி சூடு பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு. இது கடுகு நல்லா வெடிச்சுடுத்து. இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போட்டேலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு வைக்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதாவது கொஞ்சம் சிம்மில் தான் இருக்கணும், பெருசாக வைக்கப்படாது. பெருசாக வச்சேன்னா அடியும் பிடிச்சி போயிடும், திரிஞ்சு போயிடும் உங்களுக்கு மெயினாக. ஸோ அதனால் மோர் குழம்பு பண்ணும்போது எப்போதுமே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். 5 நிமிஷத்துலேயே நல்லா நுரைச்சி வந்துடும். நுரைச்சி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொங்கி நுரைச்சி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி வர இதெல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. புளிப்பாக இருக்கேன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து புளியஞ்சாதமோ இல்லை எள்ளுப்பொடி சாதமோ எந்த பேசஞ்சர் சாதம் பண்ணினாலும் இதை வந்து தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிகுனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு டக்கு டக்குன்னு வந்து என்னை பாருங்கன்னு சொல்லும். உங்களின் நண்பு எங்களின் தெம்பு. நன்றி, வணக்கம். தொடுங்க, அவனை தொடுங்களே. ஒன்றும் இல்லை, தொடுங்க. ஆ, தொட்டிங்களை எல்லாம் பண்ணானா கொட்டுங்களை சொல்கிறேன். கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு.